நாம் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா சுவிசேஷத்தில் 24வது அதிகாரம் 29வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டார். அவர் உயிர்த்து எழுந்ததை அவருடைய சீஷர்கள் கூட என்ன செய்யலை, கண்டுபிடிக்க முடியல. 3 வருஷம் அவரோடு கூட இருந்திருக்கிறாங்க. எத்தனை வருஷம் இருந்தாங்க? 3 வருஷம் இயேசுவோடு கூட நடைபோட்டிருக்கிறாங்க. எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க, சாப்பிட்ருக்குறாங்க, தூங்கியிருக்கிறாங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அவர் உயிர் தெழுந்ததும் சீசர்களுக்கு தெரியல, அவர் உயிர் தெழுந்துட்டார், அவர் சொன்ன மாதிரியே அவர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்லிட்டு. மரியாளுக்கும் தெரியல, சீசர்களுக்கும் தெரியல. இப்போ எம்மாவூருக்கு 2 சீசர் என்ன பண்ணுறாங்க, போயிட்டுருக்குறாங்க. எம்மாவூருக்கு 2 சீசர் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வாய் தந்து சொல்லுங்களேன், போயிட்டுருக்குறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது இயேசும் அவளோடு கூட போகிறார். இயேசு என்ன செய்கிறாரு, அவரோடு அவர்கள் அந்த 2 பேரோடு இவர் பேசிட்டு போயிட்டுருக்கிறாரு. ஆனால் பேசிட்டு போகும்போது அவங்களுக்கு புரிய, இயேசு தான் கூட வராருன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யலை, தெரியலை. யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம கூட, நம்ம வீட்டில் உள்ளவங்க வந்தால் இல்லை நம்ம ஃப்ரெண்டு கூட வந்தால் நமக்கு தெரியுமா தெரியாதா, நல்ல பழகினவர் இப்போ தான் ஊருக்கு போய் 3 நாள் ஆச்சு, திருப்பி வந்துட்டார். அப்போ அவர் நம்ம கூட வரா, நமக்கு புரியுமா புரியாதா, தெரியுமா தெரியாதா? இயேசு கூட வந்தார், இப்போ இறந்துட்டார், இறந்து இப்போ உயிரோடு உயிர் தெரிந்துட்டார். அவருக்கு தரிசனமாகிறார், என்ன செய்கிறாரு, தரிசனமாகிறாரு, பேசுகிறாங்க, எல்லாமே நடக்குது. அவன் கூடவே நடந்து போகிறாரு, பேசி எல்லாம் செய்கிறாரு. ஆனால் இவங்களுக்கு என்ன செய்யலை, அது இயேசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. நிறைய நேரத்தில் நம்ம கூட இயேசு நடந்து வரும்போது நமக்கு தெரிகிறது இல்லை, அவர் நம்ம கூட வருகிறதே. அல்லேலூயா. அவர் கண்டுபிடிக்கணும், அவர் நம்ம கூட இருக்கிறதே, அவர் நம்ம கூட நடைபோடுகிறவர், நம்மோடு கூட உலாவுகிறவர், நம்மோடு கூட பேசுகிறவர். உண்மையிலேயே அந்த அனுபவம் வந்து நமக்கு அது ஒரு உயர்ந்த, நம் விரும்ப வேண்டிய ஒரு அனுபவம். நம்ம கூட இயேசு நடந்து வரும், அது உண்மையில் ஆச்சரியமான காரியங்கள். அது நம்ம கூட அப்படியே பேசிட்டு வருவார் வழியில். உண்மையிலேயே அதெல்லாம் ஆச்சரியமான காரியங்கள், நன்மையான. நம்ம விரும்பணும், விரும்பினா தான் நடக்கும். என்ன செய்யணும், பக்கத்து சொல்லுங்கள் பாருங்கள், ஆண்டோடு நடக்க விரும்பணும்.